அன்பான மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைய வகுப்பிற்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். முந்தைய வகுப்பில் ஒளியின் எதிரொளிப்பு மற்றும் சமதள ஆடிகளை குறித்து படித்தோம். இன்றைய வகுப்பில் நாம் வளைவு ஆடிகள் குறித்து படிக்கலாம். வளைவு ஆடிகளில் மிக அதிகமாக உபயோகப்படுத்தப்படுபவை கோளக ஆடிகள் ஆகும். இங்கே பாருங்கள், இது ஒரு கோளம். இதை ஒரு இதிலிருந்து ஒரு சிறு துண்டு வெட்டி நாம் எடுத்தோமானால் அது ஒரு வளைவு ஆடியாக செயல்படும். இதனுடைய வெளிப்புறத்திற்கு ஏதாவது பூச்சு கொடுத்து உட்புறம் எதிரொலிக்கும் புறமாக இருந்தால் இந்த ஆடி குழியாடி என்று அழைக்கப்படும். இதனுடைய உட்புறத்துக்கு பூச்சு கொடுத்து வெளிப்புறம் எதிரொலிக்கும் புறமாக இருந்தால் அந்த ஆடிக்கு குவியாடி என்று பெயர். இப்போ பாருங்க, இது ஒரு குழி ஆடி எனக் கொள்வோம். இது என்ன ஆடி? குழியாடி. இந்த குழியாடியில் ஒளியானது வந்து விழுந்து எதிரொலிக்கும் பொழுது சில விதிகளை பின்பற்றும். அந்த விதிகள் என்னென்ன என்று பார்ப்போம். அதற்கு முன்னால் இந்த குழியாடியில் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை பார்ப்போம். முதலில் ஆடி மையம் அல்லது ஒளியியல் மையம். ஒளியியல் மையம் என்றால் இந்த ஆடியின் மையப்பகுதி. முதன்மை அச்சு, இந்த ஆடியின் மையப்பகுதி வழியாக செல்லக்கூடிய இந்த அச்சு. முதன்மை அச்சு என்றால் என்ன? ஆடியின் மையப்பகுதி வழியாக செல்லக்கூடிய கற்பனையான அச்சுக்கு முதன்மை அச்சு என்று பெயர். முதன்மை குவியம். முதன்மை குவியம் என்றால் என்ன? பொருளை ஈரலா தொலைவில் வைக்கும் பொழுது பிம்பம் வந்து குவிக்கப்படும் இடத்திற்கு முதன்மை குவியம் என்று பெயர். இதை எஃப் என்னும் குறியீட்டால் நாம் குறிப்பிடுவோம். அடுத்து சி. சி என்பது வளைவு மையம். வளைவு மையம் என்றால் என்ன? இந்த ஆடியை ஒரு பெரிய கோளத்தின் ஒரு பாகமாக நாம் கொண்டோமானால் இந்த கோளத்தின் நடு புள்ளி மைய புள்ளிக்கு தான் என்ன பெயர்? ஆடி மையம் என்று, வளைவு மையம் என்று பெயர். வளைவு மையம். குவிய தூரம். குவிய தூரம் என்றால் இந்த ஒளி மையத்துக்கும், ஒளி மையத்தை பி என்னும் குறியீட்டால் குறிப்பிடுவோம், ஒளி மையத்துக்கும் முதன்மை குவியத்துக்கும் இடைப்பட்ட தூரம் தான் என்ன? குவிய தூரம். இதை ஸ்மால் லெட்டர் எஃப் ஆல் குறிப்பிடுவோம். அடுத்து வளைவு ஆரம். வளைவு ஆரம் என்பது ஆடி மையத்துக்கும் வளைவு மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம். ஆடி மையத்திற்கும் வளைவு மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் தான் என்ன? ஆரம், வளைவு ஆரம். இந்த வளைவு ஆரமானது இந்த குவிய தூரத்தின் இரு மடங்காகவே இருக்கும். அதாவது ஆர் சீக்கல் டு 2F, குவிய தூரத்தின் இரு மடங்காக இருக்கும். அதாவது பிஎஃப்ம் எஃப்சியும் எப்பொழுதும் சமமாக இருக்கும். இப்போ பிம்பம் உருவாகுவதை குறித்து பார்ப்போம். ஆடிகளில் பிம்பம் உருவாகுவது, ஈரலா தொலைவில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பொருளிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் முதன்மை அச்சுக்கு இணையாக வந்து ஆடியில் பட்டு எதிரொலித்து முதன்மை குவியம் வழியாக செல்லும். அதனால் இந்த கதிர்கள், ஈரலா தொலைவிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் முதன்மை குவியத்தில் குவிக்கப்படுகின்றன. எனவே நமக்கு முதன்மை குவியத்தில் மிகச்சிறிய தலைகீழான ஒரு மெய்பிம்பம் ஒன்று கிடைக்கும். இப்பொழுது பொருளானது சீக்கு அப்பால் வைக்கப்படும் பொழுது பிம்பம் எங்கே உருவாகும் என்று பார்ப்போம். பொருளானது
சீக்கு அப்பால் வைக்கப்படும் பொழுது பிம்பம் எங்கே உருவாகும்? முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய கதிர்கள் ஆடியில் பட்டு எதிரொலித்து முதன்மை குவியம் வழியாக செல்லும். முதன்மை குவியம் வழியாக வரக்கூடிய கதிர்கள் ஆடியில் பட்டு எதிரொலித்து முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லும். இவை இரண்டும் சந்திக்கக்கூடிய இடத்தில் பிம்பமானது உருவாகும். எப்படிப்பட்ட பிம்பம்? தலைகீழான மெய்பிம்பம், மிக சிறிய அளவிலான தலைகீழான மெய்பிம்பம் ஒன்று உருவாகும். பொருள் சீயில் இருக்கும் பொழுது முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய கதிர் ஆடியில் பட்டு எதிரொலித்து முதன்மை குவியம் வழியாக செல்லும். முதன்மை குவியம் வழியாக வரக்கூடிய கதிர் ஆடியில் பட்டு எதிரொலித்து முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லும். இவை இரண்டும் சந்திக்கின்ற இடத்தில் என்ன உருவாகும்? பிம்பமானது உருவாகும். பிம்பம் எங்கே உருவாகிறது? சீயில் உருவாகிறது. எப்படிப்பட்ட பிம்பம்? தலைகீழான பிம்பம். இந்த பொருளின் அளவுக்கு சமமான அளவுடைய தலைகீழான பிம்பம் சீயில், அதாவது வளைவு மையத்தில் உருவாகிறது. பொருளானது எஃப்க்கும் சிக்கும் இடையில் வைக்கப்படும் பொழுது பொருளிலிருந்து வரக்கூடிய கதிரில் முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய கதிர் ஆடியில் பட்டு எதிரொலித்து முதன்மை குவியம் வழியாக செல்லும். முதன்மை குவியம் வழியாக வரக்கூடிய கதிர் ஆடியில் பட்டு எதிரொலித்து முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லும். இவை இரண்டும் சந்திக்கின்ற இடத்தில், இந்த இரண்டு கதிர்களும் சந்திக்கின்ற இடத்தில் பிம்பமானது உருவாகும். முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய கதிரும் முதன்மை குவியம் வழியில் முதன்மை குவியத்தில் பட்டு முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய கதிரும் சந்திக்கும் இடத்தில் பிம்பமானது உருவாகும். எப்படிப்பட்ட பிம்பம்? தலைகீழான பொருளின் அளவை விட பெரிய அளவிலான பிம்பம் எங்கே உருவாகும்? சீக்கு அப்பால் உருவாகும். சீக்கு அப்பால் பெரிய அளவிலான தலைகீழான பிம்பம் உருவாகும். இப்பொழுது பொருளானது எஃப்இல் வைக்கப்படும் பொழுது, அதாவது முதன்மை குவியத்தில் வைக்கப்படும் பொழுது முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய கதிர்கள் ஆடியில் பட்டு எதிரொலித்து முதன்மை குவியம் வழியாக செல்லும். முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய கதிர்கள் ஆடியில் பட்டு எதிரொலித்து முதன்மை குவியம் வழியாக செல்லும். ஆடி மையத்தில் ஒளியியல் மையத்தில் விழக்கூடிய கதிர்கள் ஆங்கிள் ஆஃப் இன் ரிஃப்ளெக்ஷன், அதாவது எதிரொலிக்கும் ஆங்கிளுடன் ஒரு கோணத்தை உருவாக்கி செல்லும். இவை இரண்டும் ஈரிலா தொலைவில் சந்திக்கும். எனவே நமக்கு பிம்பம் ஈரிலா தொலைவில் கிடைக்கும். இப்பொழுது பொருளானது எஃப்க்கும் பிக்கும் இடையில் வைக்கப்படும் பொழுது, அதாவது ஒளியியல் மையத்துக்கும் முதன்மை குவியத்துக்கும் இடையில் வைக்கப்படும் பொழுது வளைவு மையம் வழியாக வரக்கூடிய கதிர்களை பின்னால் இழுத்து அவை இந்த கதிர்களும் இந்த கதிர்கள் பின்னால், அதாவது முதன்மை குவியத்திற்கு ஒளியியல் மையத்துக்கும் இடையில் வைக்கப்படும் பொழுது ஒரு நேரான மாய பிம்பமானது இந்த ஆடியின் பின்னால் நமக்கு தோன்றும். எப்படிப்பட்ட பிம்பம்? மாய பிம்பம், நேரான மாய பிம்பம். பொருளின் அளவை விட மிக பெரிய அளவிலான நேரான மாய பிம்பம் நமக்கு ஆடியின் பின்னால் தோன்றும். இதுவரை படித்ததை மீண்டும் ஒரு முறை நாம் பார்க்கலாமா? பொருள் எங்கே இருக்கிறது? பொருள் ஈரிலா தொலைவில் இருக்கிறது. பிம்பம் எங்கே உருவாகும்? பிம்பம் முதன்மை குவியத்தில் உருவாகும். எப்படிப்பட்ட பிம்பம்? மிகச்சிறிய தலைகீழான மெய் பிம்பம். பொருள் எங்கே இருக்கிறது? பொருள் சீக்கு அப்பால் இருக்கிறது. பிம்பம் எங்கே உருவாகும்? பிம்பம் சீக்கும் எஃப்க்கும் நடுவில் உருவாகும். எப்படிப்பட்ட பிம்பம்? தலைகீழான சிறிய அளவிலான மெய்பிம்பம்.
பொருள் எங்கே இருக்கிறது? பொருள் சியில் இருக்கிறது. பிம்பம் எங்கே உருவாகும்? பிம்பமும் சியில் உருவாகும். எப்படிப்பட்ட பிம்பம்? தலைகீழான பொருளின் அதே அளவிலான மெய்பிம்பம். பொருள் எங்கே இருக்கிறது? பொருள் சிக்கும் எஃப்க்கும் இடையில் இருக்கிறது. பிம்பம் எங்கே உருவாகும்? பிம்பம் சிக்கு அப்பால் உருவாகும். எப்படிப்பட்ட பிம்பம்? தலைகீழான பொருளின் அளவை விட பெரிய அளவிலான மெய்பிம்பம். பொருள் எங்கே இருக்கிறது? பொருள் எஃப்இல் இருக்கிறது. பிம்பம் எங்கே உருவாகும்? பிம்பம் இருளா தொலைவில் உருவாகும். பொருள் எங்கே இருக்கிறது? பொருள் எஃப்க்கும் ஆடி மையத்திற்கும் இடையில் இருக்கிறது. பிம்பம் எங்கே உருவாகும்? பிம்பம் ஆடிக்கு பின்னால் உருவாகும். எப்படிப்பட்ட பிம்பம்? நேரான மாயபிம்பம். நேரான மாயபிம்பம் உருவாகும். இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.